ஏய், என்ன மச்சான் பிளானு? பாண்டி போறோம், ஃபுல்லா குடிக்கிறோம், மாட்டையாறோம், காலையில கப்பு சிப்புன்னு வீடு கிளம்புறோம். டேய், எதுக்குடா பாண்டிக்கு சரக்கு சீப்பா கிடைக்கும்னா? ம், ஏ மச்சான், அங்கேயும் அதே ரேட்டு தான்டா, போக வர செலவு வேற. இப்பெல்லாம் வாங்கிட்டு வரும்போது பாட்டில பிடிச்சி திருப்பி கடலையே கொடுத்துட்றானுங்கடா. இதெல்லாம் போட்டு கொடுக்குறது யார் தெரியுமா? எல்லாம் அந்த கடைக்காரனுங்க தான். மச்சான், பாண்டிச்சேரின்றது ஒரு எலிப்பொறி மாதிரிடா. நம்மெல்லாம் எலி மாதிரி, நம்ம தான் சரக்காக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரேன்? சாப்பிட்டு சைலண்டா இரு. கரெக்டு தான் மச்சான், பேச்சுலராக இருக்க ஒவ்வொருத்தனும் போக வேண்டிய இடம் தெரியுமா? பாண்டிச்சேரி தாண்டா. என்ன சொல்ற? ஆமாம். ஏய், ஒரு நிமிஷம், ஏய் சைலன்ஸ் சைலன்ஸ், சும்மா அடி, சும்மா. ஏய், நாங்கள் சைலண்டாக தாண்டா இருக்கோம். ஹலோ, ஆ சொல்லு பேபி. ஆமாண்டா, இவனுக்கு மட்டும் யாருன்னே தெரியல மச்சான், ஃபோன் பண்ணே இருக்கிறாங்க. ஏய் சும்மாரா. ஆமாம், என்ன பண்ணுறது? அவங்கள மட்டும் பாக்காமயே ஓட்டிரு, நிறுத்திடாதே. டேய், வண்டியை ஸ்லோ பண்ணு, ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கொடுக்கலாம்டா. டேய், நமக்கு எதுக்குடா? ஆமாம் இருக்குடா. சார், ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா? ஏறுங்க சார். சரக்கெல்லாம் இல்ல. பீராவது சாப்பிடுங்களா சார்? இல்ல வேணாம். கிளைண்ட்ஸ்லாம் கூட தான் இருக்காங்க. ப்ராமிஸா நான் கூட தான் இருப்பேன். ஏய், பர்த்டே அன்னைக்கு உங்க கூட இல்லாம என்ன பேசுறீங்க? நீங்க சொன்ன இடம் இதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போகணும். இல்ல சார், போர்டு வேணா பாருங்க, இதுதான். இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். என்ன கூட ஓசிலேயே பாண்டிச்சேரி வரைக்கும் வரணும், அதான? நடத்து நடத்து.
செய்தி. நேற்று இரவு கிழக்கு கடற்கரை சாலை சென்னை புதுச்சேரி செல்லும் வழியில் மூன்று வாலிபர்கள் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். மூவரையும் சுட்டுக் கொலை செய்துள்ளார்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த மூன்று நாட்களில் இதுவரை 6 பேர் இதே முறையில் வெவ்வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கொலைகாரன் சைக்கோவாகவும் இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்பின் தெரியாதவர்கள் யாரையும் வாகனத்தில் ஏற்ற வேண்டாம் என்றும் நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மக்களுக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்த சைக்கோ கொலைகளால் மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முடியாது என்ன பண்ணுவ நீங்க அவனை சுட்டக்கூடாது சொல்லமன். நோ சார், வேற வழி இல்லை சார். பிரைவேட் டிஃபென்ஸ், நான் அவனை ஷூட் பண்ணல, நான் அவன் என்ன ஷூட் பண்ணிருப்பான். ஆனா நமக்கு இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த கோபி தான். அவனை வச்சு அந்த ஸ்மக்லிங் கேங்க பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த கேங்கோட பெரிய சப்போர்ட் அந்த எம்எல்ஏ. தெரியும், எம்எல்ஏ பொன்மலை. ஆமா சார். ஆனா எவிடன்ஸ் என்ன இருக்கு நம்ம கிட்ட? அவனை எப்படி பிடிப்பேன்? பேசிய. நோ சார், சொல்லுங்க சார். இப்ப சிட்டில வேற தெரியும், சைக்கோ சீரியல் கில்லர். அந்த கேஸ் நீ ஹேண்டில் பண்ண சார்.
பட் இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். நல்லா முடிச்சையா. சோலமன், இந்த சீரியல் கில்லர் கேஸை வேற ஆஃபீஸர்ஸுக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் தான் உன் பேரை பேனலில் கொடுத்துருக்கேன். இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, என்ன ப்ரெஷர்னு உனக்கே தெரியும். எம்எல்ஏ கேஸை விடு, அந்த கௌதம் பார்த்துக்குவார். சோலமன், 3 நாளில் 6 கொலை. அந்த கொலைகாரன் எப்போ வரான், எப்படி வரான், அந்த கொலைக்கு பின்னாடி மோட்டிவ் இருக்கா, அதுவும் தெரியல. மீடியாவில் கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. டிவி பார்க்குறீங்களா? என்ன செய்வோமோ. அடுத்த கொலை அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சே ஆகணும். பர்த்டே பார்ட்டினு பாண்டிச்சேரி வர போயிருக்கானுங்க சார். 3 பேருமே ஸ்பாட் அவுட் சார். அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அவனுக்கு லிக்கர் சாப்பிட்டதாக வந்திருக்கு சார். செத்தவங்க பாடியில் எக்ஸிட் வூண்ட்ஸ் இருந்ததா? ஆ, பின்னாடி புல்லட் மார்க் இருந்தது சார். ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக கார்க்கிலிருந்து தான் அவன் பண்ணியிருக்கணும். ஏன், அவ்வளோ கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் சார். ஆனால் எப்படி சார் அவன் கார்க்குள்ளே போயிருக்க முடியும்? சிம்பிளியா, லிஃப்ட் கேட்டேரி இருக்கும் சார். இல்லைனா தெரிஞ்சவனாக இருப்போம். கணேஷ், நான் கேஸ் ஃபைல் படித்ததில் நடந்த 6 கொலையில் இதை ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி தானே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார், ரொம்ப பெக்குலரியாக பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சார். இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே இல்லை சார். ஒன்றே ஒன்று இருக்கு, இதோ காரு. கணேஷ், ஐபி செக்யூரிட்டியில் அலர்ட் பண்ணிங்களா? பண்ணியாச்சு சார். ஹலோ சார், கொஞ்சம் பார்க்குறதுக்கு மாதிரியே டவுட்டாக இருக்கும் சார். ஒரு பொண்ணுக்கிட்ட லிஃப்ட் கேட் ஏறியிருக்கா சார். முதல்ல வண்டி நம்பர் நோட் பண்ணு. இப்போ எந்த ஏரியாவில் இருக்கேன்? ஈஸியரில் இருக்கா சார். இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஆன்ஸ் இருக்குல்ல, ஃபோன் ஆன்லே வை, அவனை ஃபாலோ பண்ணு. என்ன ஹலோ சார், கேக்குதா? ஒன்றும் இல்லை சார், ஒரு சிம்பிள் மேட்டர். கணேஷ், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், அது ஒரு மேட்டர் சார். ஹலோ, ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் இல்லையா? சொல்லு ஜெனி. கிளம்பியாச்சா? ப்ளீஸ், எதுவும் சொதப்பிடாத. எங்கள் வீட்டில் அவ்வளோதான். தெரியும், லஞ்சுக்கு நீங்க இருக்க, அவ்வளவுதான். நான் மட்டும் இல்ல, என் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? காலையில வெட்டிங் இருக்கு கணேஷ். என்ன சார், உங்க வெட்டிங் மாதிரியே சொல்றீங்க? எனக்கு தான் கணேஷ், இன்னைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட், நாளை காலையில கல்யாணம். எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்தா என்னாலே வெட்டிங்க்கு போக முடியுமான்னு தெரியல. வெட்டிங் எங்கே சார்?
ஆந்திரா இன்டீரியரில் கவலிங்கிற ஊரில் அவங்க ஃபேமிலி சர்ச் இருக்கு. அங்கே தான் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 3 to 4 hours தான் ஜேர்னி. கணேஷ் சார், ஒரு 7 to 8 hours இந்த சுச்சுவேஷன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? பண்ணுவீங்களா? பண்ணிடலாம் சார். குட். கமிஷனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். எப்படியே நாளைக்கு நைட்டுக்குள்ளே நான் திரும்ப வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போதும். வெளியே இருக்கும் பெருசாக தெரிய வேண்டாம். இன்னைக்கு தான் நான் சார்ஜ் வர எடுத்திருக்கேன். வேறு வழியில் கணேஷ், கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகே சார். எல்லா ஏரியாவில் செக்யூரிட்டி அலர்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு சார். என்டையர் சிட்டி, சிட்டி ஒட்டின ஹைவேஸ், பப்ளிக் பிளேஸ், எல்லா இடத்துலையும் ஃபுல் அலர்ட் பண்ணியாச்சு சார். அதுவும் இல்லாமல் கமிஷன் ஆர்டர் படி அங்கங்கே காஷன் போர்டும் வச்சாச்சு சார். நம்ம ஆட்களும் மப்டியில் ரோந்தில் இருக்காங்க சார். சார், இன்னைக்கு மட்டும் வெளியில் வந்தானா கண்டிப்பாக மாட்டுவான் சார். இறா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஹலோ சார். வைஃபுக்கு எப்படி இருக்க? இருக்கா சார். வைஃபுக்கு பிரசவம், ரெண்டு நாள் லீவ் கேட்டேன். இன்னைக்கு வேலைக்கு வரேன்னே காணோம். இல்லை சார், நார்மல் டெலிவரி இல்லை, அதான் அலைச்சல். செலவு வேற. நானே உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்கலான்னு இருந்தேன். அது இல்லை சேகர், நம்ம சலீம் வேற டைஃபாய்ட்னு வீட்டில் படுத்துட்டான். எம்எல்ஏ வண்டியை டெலிவரி கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது சொல்லு. இதோ வண்டி கட்டி டெலிவரி கொடுத்தா உனக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தேன். பேமெண்ட்டா? நான் என் தம்பி அனுப்புகிறேன் சார், பேர் ரவி. சார், நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மாரதி சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணான்னு. சார், கஸ்டமர் அட்ரஸை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா பக்காவாக டெலிவரி பண்ணிடுவான். இவன் போன வேலை ரிசைன் பண்ணிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னியாவனா? இல்லை சார், கரெக்டாக பண்ணிடுவான் சார். இருடா, காலையிலேருந்து நீ தானே ஆடிட்டுருந்த, தரேன். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? பையன் ஹாஃப் அன் அவரில் ஆஃபீஸில் இருப்பான் சார். சரி, ஒரு வழி இல்லை, அனுப்பிச்சு வை. ஆனால் வண்டியை கொண்டு டெலிவரி பண்ணால் தான் உனக்கு பேமெண்ட்டு. நீ யாது? நான் தான் சார். ஒரிஜினலா? ஆ, ஒரிஜினல் தான் சார். ஓப்பனாக சொல்லப்போனால் உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே வரல. உங்கள் அண்ணன் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்று ஓகே பண்ணுறேன். எம்எல்ஏ பொன்மலை வண்டியா? ஆந்திரா பார்டர் முன்னாடி வீடு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே போய் சேர்க்கணும். பண்ணிடலாம் சார். ரொம்ப மோசமான ஆளியா? வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் விதை விட சும்மா விட மாட்டார். பண்ணிடலாம் சார். காரு நீங்களே, பிஎம்டபிள்யூ ஆடியா? ரெண்டு இல்லை, 1990 காண்டஸா விண்டேஜ். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மோசமானவனுங்க. ஜாக்கிரதையா இரு. அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ ஃபோனை ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சுதா? நானும் உன் லவரா சார். பாருப்பா, எம்எல்ஏட ஃபேவரட் காரு, 5 மணிக்குள்ளே போய் சேர்க்கணும். ஜாக்கிரத. சேர்த்துடலாம் சார். அது என்ன பேக்கு? லஞ்சு. ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் கூட கேட்டு இருக்கீங்க. சென்னை வாழ் மக்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு ஷோக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு போர் அடிச்சா பஜ்ஜி சாப்பிடுன்ற மாதிரி நிறைய மர்டர்லாம் அடுத்து வரிசையா பண்ணிட்டே போறாங்க. சாலை ஓரங்கள்ல இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு போமோ அதே மாதிரி வரிசையா மர்டரா பண்ணிட்டு போறாங்க, அது மர்மமான முறையில. சரி, அந்நியன் படத்துல வர மாதிரி பண்ணா கூட சரி, ஏதாவது க்ளூ எடுத்து கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா மர்மமா இருக்கு. எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. என்ன மோட்டிவ்காக பண்றாங்கப்பா அப்படின்னு கூட தெரியாம போலீஸ்காரங்களே டீல் பண்ண முடியாம இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு நாம இவங்களை பத்தி யார்கிட்ட கேக்குறது அப்படின்னா, சின்ன பிள்ளையிலே நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சைக்கிள் ஓட்டுறவங்க பேர் சைக்கிளிஸ்ட் தான், சைக்கோஸ் டீல் பண்றவங்க வந்து சைக்காரிஸ்ட் அப்படின்றதாலேயே சைக்காட்ரிக் டாக்டர் நம்ம கூட மிஸ்டர் ஃபெட்ரிக் இருக்கிறாரு. ஃபெட்ரிக் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் பாதி பேர் நல்லா சத்தமா குரட்டை விட்டு தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் ஹைவேஸ்ல போறவங்கள சைக்கிள் கேப்ல ஒருத்தன் டார்கெட் பண்ணி தூக்குறான் போல. சொல்லு ஜெனி. ஆன் தி வேல இருக்கேன். 2 ஹவர்ஸ்ல கண்டிப்பா ரீச் ஆயிடுவேன். போய் சொல்லாத, இப்பதானே கிளம்புற, எப்படியும் ஒரு 5 ஹவர்ஸ் ஆயிடும், அப்ப லஞ்சுக்கு வர முடியாது. சரி, எப்படி ஈவினிங் குள்ள வந்துடுறேன். மணி 12:30 ஆயிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்காவது வர முடியுமா? எல்லாரும் கேக்குறாங்க. அப்படி எங்க தான் நீ இருக்க ஜெனி? டைம் இப்போ 12:30. சாலமன் இன்னும் வரல. அவருக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இருக்கா இல்லையாமா? ஐயோ, ஏதோ உனக்காக தான் இத ஓகே சொன்னேன். அவர் லைன்ல. ஓ, லைன்லயா? அவர் நல்லவர் தான்மா. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஓகே ஓகே, வரட்டும்.
ஆறு மணிக்குள்ள வந்தா போதும். ஏமா அவர் வச்ச சாப்பாடு எனக்கே போடு. ஜெனி ஜெனி நான் கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். ஏசிபி சோலமன் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் அர்ஜென்ட்டா ஆந்திரா கவலி வரைக்கும் போறோம் சார். இப்போ நீங்க எக்ஸாக்ட்டா எங்க இருக்கீங்க சார்? கொல்கத்தா ஹைவேஸ் சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கேன். ஓகே சார், நான் கார் புக்கிங் பண்ணிடுறேன். சார் டிரைவர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 1/2 ஹவர்ஸ்ல வரேன். என்னது 1 1/2 ஹவரா? ஆமா சார், எங்களுக்கு அவுட் ஆஃப் தமிழ்நாடு சர்வீஸ் கிடையாது. உங்களுக்காக தான் இப்ப வண்டி அனுப்புறோம். கண்டிப்பா 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடும். எனக்கு டிராஃபிக் ஹெவியா இருக்கு சார். நோ தேங்க்ஸ். சைக்கோனா யார் சார்? எப்படி ஒரு நார்மல் பர்சன் சைக்கோவா மாறுறாரு? நார்மல் பர்சன் சைக்கோன்னெல்லாம் தனித்தனியாக யாரும் கிடையாது. ஏன், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு டூ டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி சைக்கோ பேஷண்ட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் திடீர்னு ஏதாவது அவங்கள தூண்டி விடலாம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் தாட்ஸ், சம் ஃபேஸஸ், இருட்டு, சாங், ஈவன் எ சிகரெட், எது வேணாலும் இருக்கலாம். அண்ட் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் தேர். சார் ஆமா சார், சார் சார் நெல்லூர் 120 கிலோமீட்டரும் போர்டு போட்டிருக்கு சார். ஆ, எப்படி ரீச் ஆகிடும் சார்? போலீஸா? தோற சார், உங்களை எங்கே சார் ட்ராப் பண்ணோம்? போலீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணு சார். வண்டி வேறு டெலிவரி கொடுத்தானு சார். பக்கத்தில் தண்டா இல்லை, கண்ணுக்கு நிலாம் வச்சு லிஃப்ட் கேட்டதும் என்ன இப்போ கொலை பண்ணி சுற்றிட்டு இருக்கானே அந்த சைக்கோ நினச்சியா? சாச்சா, அப்படி எப்படி சார் நினைப்பேன்? திருடன் தான் சார் நினச்சேன். நான் என்ன சார் பண்ணுறது? ஊர் ஃபுல்லாக அந்த சைக்கோக்கு லிஃப்ட் கொடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கானுங்க. அந்த போர்டு போட சொன்னதே நான் தான். ஓ, ஃப்ளெக்ஸி கான்ட்ராக்டா? ஏய், அந்த கேஸை பார்த்துட்டு இருக்கதே நான் தான்டா. பாருங்க பாருங்க. சாரி சார், கூப்பிட்டுருந்தீங்களா? எடுக்க முடியலை. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஒன்றும் இல்லை கணேஷ், என் வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நான் வேற வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன். அக்கம் பக்கத்துல விசாரிச்சதுல இந்த வீட்டுல யாருமே இல்ல, இந்த வீடு காலியா தான் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆனா ஆட்கள் நடமாட்டம் ஒரு வாரமா இருக்கான் சார். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கிடைச்சதா? கிடைக்கல சார். ஆனா இபி மட்டும் ஆர்கேங்கர் வரல, ஆன்லைன் மூலமா கிரெடிட் ஆயிருக்கு சார். உங்களுக்கே தெரியும் இப்போ ஈசிஆரில் எவ்வளோ ப்ராப்ளம்னு சார். கண்டிப்பாக இந்த வீடை நம்ம சர்ச் பண்ணி ஆகணும் சார். சார், மூட்டு போட்டிருக்கு சார். யோ, உடைச்சி தொலைங்கய்யா. அதுக்கு தானே வாரண்ட் ஆர்டர் வாங்கி வந்திருக்கேன். வாரண்டா? ஆமாம் சார், கமிஷனர் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு தான் சார் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வேணா இமிடியேட்டாக வரட்டுமா? இல்லை வேணாம் சார். ஆனால் வீடு தான் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது சார். மற்றபடி நான் உள்ளே போய் பார்த்துட்டு தேவையான கூப்பிட்றேன் சார். ஓகே கணேஷ், கூப்பிடுங்க.
வண்டியில் சார்ஜர் இருக்கா? ஏன் வீட்டில் சார்ஜெலாம் போட்டு வரது இல்லையா? சார்ஜர்லாம் இல்லை சார். உங்கள் ஃபோன் இன்னும் ஒரிஜினலா? ஆமாம் ஒரிஜினல்னால இதே பிரச்சனை தான். சார் அந்த கதவு கூட பூட்டி இருக்கு சார். இந்த கபோர்டு கூட பூட்டி இருக்கு சார். சார் அந்த ரூம் கூட இல்ல திறந்துல சார். ஹலோ சார். சொல்லுங்க கணேஷ். உள்ள வந்து பார்த்ததுல இங்கே யாரோ தங்கி இருக்க மாதிரி ஒரு டவுட் இருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓல்டு ரெக்கார்ட் பிளேயர்ஸு, பழைய சிலைகள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் கூட இருக்கு சார். அந்த ஆர்கே உன்னோட டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஆ இல்லை சார், ஒன்றும் கிடைக்கல சார். விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். யோ இதை வந்து தரங்கய்யா. எனக்கு நம்ம பெருசாக இந்த எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல சார். ரீசெண்டாக கொலை செய்யப்பட்டவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு சார். சார் இன்னும் நிறையா இருக்கு சார். சார் கேட்குதா சார்? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, புரியல பின்னலாமா? கம்மி பண்ணுறான். ஆ பின்னல சார், எந்தெந்த ரோட்டில் கொலை பண்ணானோ அந்த ஃபோட்டோ எழுதியிருக்கான் சார். பார்க்குறேன் சார். யோ அவங்க ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் பாருங்கயா. சரிங்க சார். கணேஷ் இட்ஸ் டூ க்ளோஸ் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் என்ன ரீசன்காக இந்த மாதிரிலாம் மாறுறாங்க? லேக் ஆஃப் பேரண்டல் கேர், சின்ன வயசுலேயே தனிமை. ஸோ த டிப்ரெஷன் ஸ்டார்ட்ஸ் தேர். சில சமயம் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க வளர்ந்த விதம், இதெல்லாம் கூட ஒருத்தரோட சைக்கியாட்ரிக் பிஹேவியருக்கு காரணமாக இருக்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி சைக்கியாட்ரிக் சீரியல் கில்லர்ஸ், ரேபிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஜாஸ்தி. இப்போது இது நம்ம ஊர்லேயும். வண்டியை திருடி போயிட்டா சார். யூரின் பாஸ் பண்ணும்போது கார் எடுத்துட்டு போயிட்டா சார். ஒயிட் கலர் எஸ்டிம் சார். என் ஃப்ரெண்டு கூட உள்ளதா இருந்தான். ஃப்ரெண்டு தானே, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல? நீங்க இருங்க, உன்னை குடிச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சார் அதெல்லாம் முடியாது சார். யோ நீ பாட்டு நான் ஏறிட்டு இருக்க, வரதான் நல்ல போலீஸ் ஸ்டேஷன். போலீஸுங்கிற விஷயம் தெரிஞ்சது மண்டா சதுரிடம் வண்டி எடுக்கும். சார் திருடனெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார். டைம் வேற ஆகுது. நீங்கள் சொன்ன ஸ்பாட்டில் வேணா உங்களை ட்ராப் பண்ணுறேன் சார். சார் எனக்கு என்னமே இவனை பார்த்தா தான் அந்த சைக்கோ மருத்து. அது என்ன அடி? எவ்வளையாவது கையை பிடிச்சி எடுத்துருப்பான். அதான் சொன்னல சார், ஒருத்தர் தள்ளி விட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டானே. ஹலோ கணேஷ் சொல்லுங்க. என்ன சார் கட் ஆயிடுச்சு, ஏதாவது பிரச்சனையா சார்? ஒன்றும் இல்லை கணேஷ், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுங்க. ஓகே சார், பண்ணுங்க சார். சார் நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கான் சார், வித்தியாசமான கன்ஸ் இருக்கு சார், எல்லாமே இல்லீகலாக தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்க சான்ஸே கிடையாது சார். சரி சீக்கிரம் அனுப்புங்க. எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃப் சார். கேமரா போடலை? கேமரா ஒரு நிமிஷம் சார்.
ஃபிஜி ஃபிலிம் இன்ஸ்டெக்ஸ் சார். ஃபிஜி ஃபிலிம் இன்ஸ்டெக்ஸ். சரி, உடனே அனுப்புங்க. இல்லாதவங்க அப்படின்றீங்க, அப்புறம் ஏன் ஹைவேல போற, அதுவும் பர்டிகுலரா கார்ல போறவங்கள அவன் கொலை பண்றான்? நீங்க ஸ்ட்ரீட் டாக வாட்ச் பண்ணிருக்கீங்களா? நாம நார்மலா நடந்து போகும்போது அது சைலண்டா இருக்கும். அதுவே நீங்க கார்லயோ பைக்லயோ போனீங்கன்னா உங்களை உடாம துரத்திக்கிட்டு கொலைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட டார்கெட் நீங்க கிடையாது, உங்க வெஹிக்கிள் தான். விச் மீன்ஸ் அது என்னைக்காவது ஏதாவது ஒரு வண்டியில அடிபட்டிருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு நாய் அடிபட்டதை பார்த்துருக்கலாம். அப்போ இருந்து அது வெஹிக்கிள்ஸை பார்த்தாலே துரத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இவனுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். இந்த கேமரா யாருது? உங்கள்தா? இல்லை சார், என்னை தள்ளிவிட்டு வண்டி திருடு போயிட்டான்னு சொன்னல சார். அவன் திருடன் கேமராலாம் கொடுத்துட்டு போவானே. நீங்கள் இதுக்கு போகும்போது வண்டி எடுத்துகிட்டு போனான்னு சொன்னீங்க, அப்போ எப்படி அவன் கேமரா உன் கையில்? சாரி சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலாக நான் பதட்டத்தில் என்னாச்சுன்னு முழுசாக உங்கள்ட்ட சொல்ல முடியல. நான் இப்போ தான் சொல்ல. நானும் என் ஃப்ரெண்டும் எங்கே போனோன்னா நாங்கள் ஏன் உங்களுக்கு பேர் இல்லையா? என் பேர் மதி, என் ஃப்ரெண்டு பேர் சேது. என் பேர் ரவி. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? நாங்கள் ஒஃபிஷியலாக ஒரு ஒர்க்காக இந்த பக்கம் வந்தோம். ஒருத்தன் லிஃப்ட் கேட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஏறினான். பார்க்க டீசெண்டாக தான் இருந்தான், எதுவும் பேசாமல் வந்தான். என் ஃப்ரெண்டு தான் வண்டி ஓட்டினாரு. கேமரா நான் பார்க்க கேட்டேன், அவனும் கொடுத்தான். இதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன், கார் நிறுத்தினாரு. ஒரு கோயில் இருக்கு சார், ஒரு பத்து பத்திரிக்கலாம் கல்ல நட திறந்துருவாங்க. அந்த கோயில போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணா போதும், இவனுக்கு பேச்சு சரியாயிடும் சார். டேய் பின்னே சார், இவன் அளந்து விட்டுனு இருக்கான், அதையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும் நான் உங்களை கூப்பிடுறேன். அது வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க சார். ஓகே சார், நான் அந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக இருங்க. ஓ, நம்பர் சொல்டா. எதுக்கு சொல்லு? 95001 98363 ஓ நம்பர் தானே? என் நம்பர் தான் சார், வேணால் கால் பண்ணி பாருங்கள், பேலன்ஸ் இருக்கா? வாடா, டோல் பூத்தே வந்துச்சு சார். நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், எவனையா போய் தேடுங்க, என்ன முதல்ல ஆளை விடுங்க. என்ன சார்? போலீஸ்காரங்க புத்தி, கிரிமினலோட மோசமா இருக்கு. நான் தப்பிச்சு போயிடக்கூடாதாமா? போலீஸா? யாரு அந்த சாலம் வந்தாயா? நான் ஏசிபி சொல்றேன் சார். ஹாய், உட்காருங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணும். சொல்லுங்க சார். காலையிலேருந்து ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கணும். டைம் சார்? அரௌண்ட் ஒரு 9:00 யோ, அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு தொலைச்சிட போறியா? அப்புறம் நான் கன்ல மிரட்டின மாதிரி உன்னை கன் பாயிண்ட்ல மிரட்டும். கன்னா? கன்னு தாயா அது? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். தோல் தாண்டிட்டியா? இல்லப்பா, ஏதாவது கடையில் பார்த்து ஒரு 10 முழம். சார் இதா? ஓகே ஓகே. ஆ, ஒரு 10 முழம் மல்லிப்பூ தொங்க விட்டு போப்பா. தொங்க விட்ற சார். ஏதோ கன்னுன்னு சொன்னீங்க? அது கன்னு தான், அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்காத.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரோம் வரோம் பார்த்துக்கோங்க. ஓகே சார். உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தனை எதாச்சியாக பார்த்தேன். சரி, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு காலையிலேருந்து ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்ட சொன்னேன். அதில் உங்கள் எஸ்டிஎம் டோல்பூத்தை தாண்டி போலியே. நல்லா பார்த்தீங்களா சார்? பார்த்தேன், போவே இல்லையே. எப்படியும் டோலில் மாட்டிப்பான்னு தெரியும் சார் அவனுக்கு. அவன் டோல் அவாய்ட் பண்ணுறதுக்கு 3 கிலோமீட்டர் மேடி லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஹலோ, நீங்களாம் வேணா போங்க, நான் வரல. 3 கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்டில் இருக்க ரூட்டை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் டூல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ரூட் வழி தான் போவாங்க சார். நான் கூட அடிக்கடி ஒஃபிஷியல் ஒர்க்காக அந்த வழியாக தான் ஒரு இடத்துக்கு போவோம். ஃபாரஸ்ட் ரூட்டு கொஞ்சம் சுற்று தான். ரிவர்ஸ் சார். சார், வேறு ரூட்லாம் சான்ஸ் இல்லை சார். ஈவினிங் 5 மணிக்குள்ளே வண்டியை டெலிவரி கொடுத்தாகணும். என்ன விளையாடுறீங்களா? நீங்கள் கிளம்புங்க. ஏய், எம்எல்ஏ பொன்மலை வீட்டுக்கு அந்த ரூட்டாகவும் போகலாம். என்ன, கொஞ்சம் சுற்று, அவ்வளோதான். இது அவன் வண்டி தானே? எப்படி தெரியும்? நீ சொல்லுனா எனக்கு தெரியாதா? நம்பர் 1 அவன் வண்டி தானே, ஊருக்கே தெரியும். வண்டி எடு. இருந்தாலும் வேறு ரூட்லாம் சான்ஸ் இல்லை சார். அது ஃபாரஸ்ட் ஏரியா சுற்றுக்குத்துன்றான். நான் நேராக தான் சார் போவேன். நீங்கள் வேணா கூட வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். ஏய், நான் நேராக வண்டி வருவேன், நேராக தான் போவேன். மொபைல் கொடு சார். மொபைல் கொடுறா. ஹலோ. டேய், என்னடா டாப் அப் போடல, ஃபோன் பண்ணல, டிராஃபிக் போலீஸ் கிட்ட இது மாட்டியா? ஐயோ சார், கட் பண்ணு சார். பேச மாட்டேங்கற. கட் பண்ணு சார், கட் பண்ணு சார். யாரா? அது ஒரு தலைவலி கேஸ் சார். சும்மா அப்ப பர் டாப் அப் பண்ண அத்தை பண்ணனே, அது கூட போய் பேசနေறீங்க. ஆ, கணேஷ் சொல்லுங்க. ஒரு வாட்டர் பம்ப் ஓபன் பண்ணிருக்கேன் சார். அதுல கொஞ்சம் சீரிஸ் சாக்லேட்ஸ் டேட்டு மிஷின் சில புக்ஸ் கண்டமே நீங்க வச்சிருக்கேன் சார். ஒரு வித்தியாசமான ஆள் இருப்பான் போல இருக்கு சார். அவன் எப்ப வேணாலும் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு சார். உங்க கூட டிராவல் பண்றவன் அவன் தானா கன்ஃபார்ம் பண்ண தெரியுமா சார்? இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க சார். பார்த்துட்டு முடிவு எடுங்க சார். சார், அவனுக்கு விசி இருக்கு போல இருக்கு சார். பிங்க் கலர்லாம் வச்சிருக்கான். சார், நீங்க ஆஸ்மா பேஷண்டா? இல்லையா, வீசிங் தான். அதுவே பேச்சும். அந்த வெரினோ பிராண்டை பேன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எது இத்தியா? இது யூஸ் பண்ணீங்கன்னா வீசிங் மட்டும் இல்லை, ஹெவி பிரீதிங் ப்ராப்ளம்ஸ், கிடினஸ் எல்லாம் வரும். இதுக்குள்ளே இருக்கிற வேப்பர் அப்படியே உங்கள் லங்ஸ்குள்ளே போய் டாக்ஸிக் எலிமெண்டாக மாறிடும். இட் மே ஈவன் லீட் டு டெத் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் டாக்டர், நான் உங்களுக்கு வேறு செட் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களா சார்? எஸ். நீங்கள் டாக்டரா? உங்கள் ஃப்ரெண்டு அவரும் தான்.
எங்களோட ரீசர்ச் சைட் இங்கே தான் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இந்த இடம்லாம் பழக்கம். இஸ் எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இந்த காட்டுக்குள்ளடா சைட்டு. ஏன்பா நுங்கு? என்ன சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு வெள்ளை கார் போச்சா? எதுவும் பார்க்கல சார். பார்க்கலையா? சார் வாங்க சார், போகலாம். கேளு. ஆ சரி. ஏயா என்ன ஏரியா இது? சுத்தமாக டவர் எடுக்க மாட்டேது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா சார். ஆந்திரா ஹில்ஸோட பேக் சைடு ரூட்டு. இங்கே ஆலையை காணும். யாருக்கு நீ கடை போட்டிருக்க சார்? உள்ளே மரம் வெட்டுறாங்க சார். மரமா? இங்கேயா? ஆமாம் சார். அப்பப்போ இங்கே மர கடத்தல் நிறைய நடக்குதுன்னு போலீஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கும்கமாக அங்கங்கே வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அவனுங்க நம்ம கடையானா வருவானுங்க, இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு விடுவானுங்க. சரி அதை விடு, இப்படி போனால் நெல்லூர் வருமா? ஆ நெல்லூரியா? வண்டியில் பெட்ரோல் நிறையா இருக்குதா? ம் ம் போகலாம். அப்படியும் ஜாலியாக குழு குழுன்னு இருக்கும். போங்க போங்க. ஜாலியாவா? யோ என்ன நில்லையா? ஜாலியாகவா? நாங்கள் போகிறோம். எங்களை பார்த்தா ஜாலியாக போகிற மாதிரி இருக்காயா? யோ சரி விடு விடு, போகலாம். நீ வண்டி எடு சார். ஏன் சார்? அந்த காருக்கு சொந்தக்காரனே சும்மா உட்காந்துட்ருக்கான். ஏன் சார்? வண்டி எடுங்க சார். சொல்லிட்டாருப்பா, சூப்பர் ஐடியா இல்லை? நீ ஒன்று பண்ணு, தனியாக போய் தேடு, செம்மையாக இருக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க சார். அவன் பார்க்குறதுக்கு சைக்கோ மாதிரி தான் இருந்தான். இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஏரியாஸில் அவன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கைடியோ கைடியோ என்ன வாயானானு ஓவரை கிட்ட கொண்டு வர. ஓசியில் ஒரு வண்டி வச்சா போதுமே, நல்லா ரெண்டு பேர் சவாரி வருவீங்களே. சார் எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுது. இவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயை மட்டும் வண்டி விடுறான். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்கள், இவன் தான் சைக்கோன்றான். வண்டியில கீரல் விழுந்தது, உன் மூஞ்சில கீரல் விழுந்துரும். சொல்லுங்க சார். என்னதான் ஆச்சு? அதுல சார் சாயங்காலம் வந்துடும். ரொம்ப நேரமா இதே தான் சொல்லுங்கிற. பார்ட்ஸ் எல்லாம் டெல்லியில இருந்து வந்து ரெடி ஆறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இந்த பார், டெல்லியில இருந்து வந்துச்சோ இல்ல துபாயில இருந்து வந்துச்சோ, நாளை காலையில 7 மணிக்கு எம்எல்ஏ மனு தாக்கல் பண்ண போறோம். அந்த வண்டில தான் போவார், தெரியும்ல சார். காலைல தானே சார் போறாரு, சாயந்தரம் கூட வண்டி வந்து சேர்ந்துரும். அப்புறம் அந்த ஏசி குஷன் சீட் எல்லாம் பக்காவா ரெடி சார்? ஆமா, லாஸ்ட் டைம் பார்ட்ஸ் எல்லாம் போட்டியே, எல்லாம் ஒரிஜினல் தானா? எல்லாம் ஒரிஜினல் தான் சார். ஏன் இல்ல? லைட் எல்லாம் டிம்மா இருந்தது. நீங்க தான் வண்டி ஓட்டிங்களா? நீங்க தான் ஓட்டிங்களா? சரி வளவளன்னு பேசாத, வேலைய பாரு. ஏய் ஏன்டா அவனை லொட்டு லொட்டுன்னு தட்டுறீங்க? பட்டுன்னு முடிங்கடா. உனக்கு தான். ஹலோ சார். அப்பா மணி 3:10 4 மணிக்குள்ள. ஹலோ சொல்லுங்க சார். சிக்னல் ப்ராப்ளமா? மீட்டருக்கு ஆல்ரெடி 3:10 4 மணிக்கெலாம் நாங்கள் போயே ஆகணும். அண்ணா இந்த ரூட்டில் எனக்கு பழக்கம் இல்லை, எப்படியும் நான் அந்த பக்கமாக தான் போயே ஆகணும். லேட் ஆகும் சார், ப்ளீஸ். ஓ இப்படி லேட்டு தானே, லேட்டு தானே? அந்த எம்எல்ஏ வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேற ஏதாவது கார் எடுத்துகிட்டு போயிடுவாரு. நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. அப்போ அந்த எம்எல்ஏ முறைச்சிக்க சொல்கிறீங்களா? முறைச்சிக்க சொல்கிறீங்களா? அந்த எம்எல்ஏ வீட்டு காம்பவுண்டில் ஒன்று கட்சியாக தூக்கிட்டு போயிட்டு அத்தை வெட்டினானுங்க சார், அத்தை வெட்டினானுங்க. இதெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இறங்குங்க சார். இதெல்லாம் பார்த்தாலும் எனக்கு காண்டாக இருக்குது சார். இவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆ ஆனால் உங்கள் பிளான் செம்மையான பிளான் சார். இதோ லிஃப்ட்டு கொடுறா, கொஞ்சம் தூரம் போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிட்டு இருக்கீங்க சார். ஊருக்குள்ளே லிஃப்ட் கொடுக்கூடாதுன்னு போர்டு போட்டுக்கிறானுங்க. அதையும் மீறி உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? என்னை பாராட்டிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்த காலி பண்ணணும்னு அர்த்தம்? ஓகேவா? முதல்ல நீ நீ கூட உங்களால் தான் இவ்வளோ டேய் எதுக்கு அவனு சுட்ட ரவி ரவி டேய் என்ன சுட்ட நீ சைக்கோ உன்னை கொல்ல போட மாட்டேன்டோ ரொம்ப பேசுறான்ல சார். சார் தூங்கியே தூங்கிட்டீங்களா? மணி இப்போ 3:10 சார், 4 மணிக்கெலாம் நான் போயே அவனை சொன்னல. டேய் டேய் சார் சார் இருங்க சார், ஜஸ்ட் யூரின் தான் போகிறான்.
போறது நல்லது தானே? இப்ப நான் போறதுக்கு என்ன வழின்னு மட்டும் சொல்லுங்க சார். வரட்டும், அவனை விட்டு போயிடலாம். ஓகேவா? என்ன சார்? வரட்டும்டா சார். ஆல்ரெடி அவன் ஒண்ணுக்கு போய் தான் பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னான் சார். கேக்குறீங்க? ஸோ அவன் அவனுக்குள்ளேயே ஒரு தனியான உலகத்தை கிரியேட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அதில் எந்த மாதிரியான ரூல்ஸ் வேணாலும் அவன் வச்சுருப்பான். அவனை க்ளோஸாக நம்ம அப்சர்வ் பண்ணால் தான் அவன் ஏன் இந்த கொலைகள்லாம் பண்ணுறாங்கிறது தெரிய வரும். தூரமாக இருக்கிறவங்களே க்ளோஸ் பண்ணிடுறான். இதில் நான் வேறு அவனை க்ளோஸாக போய் வாட்ச் பண்ணவா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு ரேடியோ சிட்டிக்கு வந்ததுக்கு. ஓ, அந்த மிரர் கொஞ்சம் திருப்புங்க சார். வேணா நீ ஏன் திருப்பிக்க? சார் என்ன சார் பண்ணுறீங்க? ஆட்டோ மிஷின்லாம் வச்சுருக்காங்க சார். ஒரு நிமிஷம் சார், கையிடுங்க சார். சார் நிமிஷம் சார், கையிடுங்க சார். யோ கையறியா? யோ கையறியானா? டேய் வண்டி நிறுத்து. என்ன சார்? நிறுத்து சார், நிறுத்துடா, நிறுத்துடா சார். ஐயோ என்ன சார், நீங்கள் ஆனால் உனக்கு சாவி எடுத்துங்க. உங்களோட பெரிய போராட்டமாக போச்சு சார். சார் இறங்குடா சார். இது என்னடா டாட்டோ? என்னடா டாட்டோ? சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ ஒருத்தனை கொண்டுட்டு அவனை போட்டோ எடுத்தல, அந்த போட்டோல இந்த டாட்டோ இருந்தது. தட்ஸ் மை ப்ராப்ளம். ஓகே சரி, நான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டாட்டோ போட முடியாது சார். கார் சார், நான் சொல்ல சொல்ல பேசவே இருக்க, பேசவே இருக்க. யோ நான் யா கார் யாரு? டேய் மூடுடா, போடடா, ஷூட் பண்ணுடா, போடடா, போடடா, நில்லு, போடடா, நில்லு. இன்குயரி கூட பண்ணிருங்க சார். ஷூட் பண்றாதீங்க சார். ஏய் இங்க வா, இங்க வா, இங்க வா, கிட்ட வா, கிட்ட வாடா. முட்டை திரும்ப பண்றாதீங்க சார். யோ கனடி சினிமா கண்டியாது. யோ ஐயோ யோ யோ ஒயிட் கலர் எஸ்டீம் சார். என் ஃப்ரெண்டு கூட உள்ளதா இருந்தான். மதி, மதி, மதி சார். டேய் வண்டியடா சார். பார்ட்டி காலியா சார்? ஏய் இவன் வண்டியில் ஏற்று வண்டி ஏறலாம். அதான் ஏற்றிட்டு போயிட்டானே சார். போய் வண்டி ஏறலாம்.
சிக்னல் சரியாக எடுக்கல, கரகரன் இருக்கு, ஒரே தலைவலி. யோ, இந்த ஏரியாவில் மொபைல்லே சரியாக சிக்னல் எடுக்கல, இதில் எப்படியா? ஆமாம், இது ஒரு மாதிரி ரிமோட்டான ஏரியா தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்களா? அவன் ஒரு ஃபேமிலியோட தான் லிஃப்ட் கேட்டு போனானா? பார்த்தேன் சார், இப்படி தான் போனான். அது என்ன கார், என்ன கலரில் இருந்தது? ஒரு மாதிரி பெருசாக இருந்தது, ஒரு ஒரு எஸ்யூவி, ஃபுல் ரெட்டு. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்றேன். என் ஃப்ரெண்ட் எங்கே சார்? உங்ககிட்ட தான் சார், என் ஃப்ரெண்ட் யாரு கேட்குற? மதி. ஓ மை காட், மதி எங்கள் கூட வந்தான் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை பார்த்தேன் சார், என்னை கட்டி போட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ அவனை லேசாக பார்த்தேன். அவன் தான் சார் அது, பயந்து ஓடிட்டு இருந்தான், அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஏன் சார் இறங்கி ஓடணும்? ஏதோ ஆயிருக்கணும், யாரோ அவனை மிரட்டிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா என்ன சார் ஆச்சு? அவன் ஏன் இறங்கினா? யாரை பார்த்து பயந்தான்? யார அவனை தொடுத்துனாங்க? என்ன சார் ஆச்சு? சார், அந்த கண்ணத்தை வாயில சொல்லுங்க சார், சும்மா தொண்டனும் பேசினேன். யோ, நீயா வேணும் உனக்கு இப்ப? கண்ணா, நீங்க என்ன போலீஸா? ஆமாயா, சாதாரண அதுவும் ஏசிபி கன்லாம் வேற வச்சுக்கிறாரு, இப்ப வேலை செய்து உனக்கு நேரம் சரியில்லை. அதுவும் உங்க சைக்கோ கேஸ் இருக்குதுல, இவர் தான் டீல். நீங்கள் உண்மையிலே போலீஸ் தானா? ம், யோ, ஆமாயா, போலீஸ் தான். ஆமாம், நீ யாருன்னு சொன்ன? அதான் இவன் ஃப்ரெண்டே சொன்னானே சார், இவன் டாக்டர், இவன் பேர் சேதுன்னு. என்ன கரெக்டா டாக்டர்? எஸ், ஐம் டாக்டர் சேது. டாக்டர், இந்த வெரினோ பிராண்ட் இன்னிலரை பேன் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து சொல்லுங்கள். இது பேனாய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நக்கல் சேது, உங்ககிட்ட மொபைல் இருக்கா? சேது, உங்களை தான், உங்ககிட்ட மொபைல் இருக்கா? ஏன், உங்க இதில் சார்ஜ் இல்லையா? இவரதுல யோ காண்டத்தாத, உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. சார், கால் போதா சார்? ஒரு நிமிஷம், டவர் இருக்கா சார்? சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சார், ஒரே கால் சார். சார் சார், என் மொபைல் வேறு தொலைச்சிட்டீங்களே சார். சரிரா சார், ஒரே கால் தான் சார். அந்த பக்கம் யார்கிட்ட தான் சார் பேசிட்டு இருக்கீங்க? சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஹலோ அண்ணா, அண்ணா நான் ரவி பேசுறேண்ணா. சொல்ற, வண்டி கொண்டு சேர்த்தியா? அண்ணா, ஓனர் நம்பர் கொடு. எதுக்குடா கூட்டு? நான் சீக்கிரம். 944 இல்ல என்ன? டேய் சார், சார் சார் சார், நான் ரவி பேசுறேன் சார். டேய் டேய், இங்க இருந்து நான் பேசுறேன், இன்னும் போய் சேரலையா நீ? எம்எல்ஏ விட்டு அந்த போன் மேல போடு சார். இங்க ஒரு போலீஸ் சின்ன பிரச்சனை லாக் ஆயிட்டேன் சார். சொல்லி பார்த்தேன் சார், பிரோஜனம் இல்ல. சார், ஒரு 1 hour நான் அங்க போயிருவேன் சார். 1 hour? 4 மணிக்கு அங்க இருக்கணும், 5 மணிக்கெல்லாம் எம்எல்ஏ அவரே 800 லைன்ல வராரு. எனக்கு தெரியாதுப்பா, நான் 1 hour அவர்த்த அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ ஆச்சு அவராச்சு. சார் சார், நம்பர் எல்லாம் கொடுக்காதீங்க சார். சார், போனை கொடு. டவர் இல்ல, வேணா பேசிக்கோங்க. என்ன கார் தெரியுமா? தெரியாதுண்ணா. பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டா? அண்ணா, இல்லடா அண்ணா, நம்ம அம்பாசிடர்ல கோடு போட்டவனா? ம்,
ஏய், உனதான் போன் நினைக்கிறேன். நான் பேசு, நில்லு, இப்படியே பேசு. ராஜா, நான் எம்எல்ஏ பொன்மலை பேசுறேன். யார் ரவியா சார்? ஆமா சார். தம்பி, இப்ப நீ கரெக்டா எங்க பாருங்க? தெரியல சார், ஆனா ஒரு 1 hour உங்க வீட்டுல இருப்பேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப எக்ஸாக்டா எங்க இருக்கன்னு வண்டியை நிறுத்திட்டு யாருக்கிட்ட விசாரிச்சு சொல்லு. பேசிட்டு கொண்டு தவறில்லையா? ஏய், யாரா அவன்? பேசிட்டு இருக்கும் போதே ஹோல்ல போடுறான். இப்ப நாட் ரீச்சபிள்னு வேற வருது. நான் திமிர்றான் அவனுக்கு. அண்ணே, இவனை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். பயம் ஒன்னும் பெரிய கையெல்லாம் இல்லையா? ஓனரே இன்னைக்கு வேலை செத்தாருன்னு பாத்துக்கங்களேன். நல்ல பையன் தான் அந்த ஓனர் சொல்றான். ஆனா அவன் ஆயி ரொம்ப ஜாஸ்தியான. ஏய், அவன் அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியா தான் சுத்திட்டு இருக்கான். யாராவது போய் தூக்கிட்டு வாங்க போங்க. அந்த ரூட்டா? அது ரொம்ப சுத்தாச்சனே. அவையே அங்கே போனா? ஆ, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. யாராவது ரெண்டு பேர் போய் காரையும் அவனையும் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணா. ஏய் அண்ணே, அந்த வண்டி எவ்வளோ முக்கியம் தெரியும்ல? தெரியும். நாளைக்கு கண்டிப்பாக எலெக்ஷன் ஆஃபீஸுக்கு அதில் தான் போய் ஆகணும். சென்டிமெண்ட். குமாரே. அண்ணா, அண்ணா. யோ பியே சார், அந்த மணி கஜா கும்பல் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்களா? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நைட்டுக்குள்ளே வேலையை முடிய சொல். நிறைய லோடு ஏற்ற வேண்டியிருக்கு. எவனோ சேர்த்துட்டான்னு குஸ்ட்டு குமரி நிற்க போகிறானுங்க. வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக எழுதிக்கலான்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன் சார். ஏய், வேலையை முடிக்கணும், சீங்க வெட்டுங்கடா. எவன் செத்தாலும் நாம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த கோபி நானும் ஒன்னா தாண்ட தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். அவன் செத்துட்டான்டா. பேசாம மாடு மேய்க்கிற வேலைக்கே போயிருக்கலாம். உயிர் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்காங்க சார். டவர் கிடைக்குதா? சீக்கிரம் கணேஷ் சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் டவர் கிடைக்குது? எங்கயா இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பொத்திட்டு வர மாட்டேன். யோ, உயிர் போற பிரச்சனையா? பிளீஸ்யா, குடியா மொபைல் குடியா மொபைல் குடியா. எல்லாம் எவ்வளவு கழுகு பார்த்த குடியா? அதான் எதுவுமே சரியில்லை. ஓஹோ, பிங்கர் பிரிட்ஸ்ல இருக்கியா? சார், வந்து வண்டியை தள்ளுங்க சார், சீக்கிரம் தள்ளுங்க சார். வரேன்டா. ரெடியா?
சார் ஒன் செகண்ட். யோ, அறிவில்லை எருமாடு மாதிரி உள்ள உட்காந்து வெள்ளமையா? எனி ஹெல் வெள்ள வாடா. சீட்டு கட்டில் ஒரு ராடு கும்பர் எடுத்துட்டு வா. ராட வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கூட ஏன் எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்ல பண்ணி சாவடிக்கிற வாயா? நில்லு நில்லு. வண்டியடு, எதிரில் வந்தவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தனால தப்பிச்சோம். நானே எடுத்துகிட்டு போய் வண்டியை விட்டேன். விடு டேய், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். எல்கேஜி பையன் மாதிரி அழுதுட்டு. என் மொபைலுக்கு என்ன சார் ஆச்சு? பெருசாக ஒன்றும் ஆகலை. இட்ஸ் ஓகே, ஆனால் நான் இதுக்கெல்லாம் அழமாட்டேன். என்ன வேலை செய்யறீங்க? எல்லா எவிடன்ஸையும் இமிடியேட்டா சீஸ் பண்ணி தொலைங்க. அப்புறம் இது மாதிரி ஏதாவது ஆயிர போகுது. ஓகே சார். சார் பிரஸ்க்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா சார்? உங்கள் மொபைலுக்கு வந்து கால் சேதுங்கிற பேரில் இருக்கு சார். அந்த மொபைலிருந்து வந்த லாஸ்ட் கால் நெல்லூர் இன்டீரியல் இருக்கிற ஒரு டவர்லேருந்து வந்துருக்கு சார். கால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னும் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சரியாக கிடைக்கல சார். யோ, நம்ம ஏசிபி சார் அந்த ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏதோ ப்ராப்ளம் போல. அவர் போன சுவிட்சாப்பில் இருக்கியா? யோ, லோக்கலில் சொல்லி ஒரு அஞ்சு பேர் அனுப்பி தேட சொல்லியா சார். அந்த டவர் ரேஞ்ச் கொஞ்சம் பெருசு, ஃபாரஸ்ட் ஏரியா வேற, தடா ஆரை நாகலபுரம் அந்த சைடு ரூட் சார். எக்ஸாக்டாக எந்த ரூட்னு தெரியாமல் எங்கே போய் தேடுறது? தனித்தனியாக போய் தேட சொல்லியா? சரி சார். யோ, அப்படியே அந்த சேதோட போனேன், ஃபேஸ் பண்ண சொல்லுங்கள். கமிஷனர் வர வரைக்கும் நான் இருந்தாகணும். போய் தொலை, நான் பார்த்துக்கிறேன் சார். அது என்ன சத்தம் சார்? பின்னாடி ஸ்டெப்னிலேருந்து சத்தம் வந்திருக்கும். மதியம் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க? மதிய நான் உங்ககிட்ட சொன்னலை, பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு. நீ நேரம் ஊரே விட்டுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? என்ன பண்ற?
நீ ஹாஸ்பிடல் போன அவ்வளவுதானே? நில்லு நில்லு, ஸ்ட்ரைட்டா போ. நீ டோல் பூத்துக்கு போயிட்டு ஹாஸ்பிடல் போக டைம் ஆயிடும். இங்க இருந்து நெல்லூர் எப்படியே கொஞ்சம் தூரம் தான். நீ ஸ்ட்ரைட்டா போ. எப்படியே நீ ஓட்டுறதா இருக்குது, தயவுசெய்து வாய் முட்டு ஓட்டு. சீக்கிரம் எடு வண்டியா. ஹாஸ்பிடல் இருக்கான்னு ஏன் சார் போய் சொன்னீங்க? ஆ, ஒரு உயிரோட உங்களுக்கு உங்க கேஸ் தான் முக்கியமா போடுச்சுல்ல? சிச்சி, அப்படிலாம் மண்ணாங்கட்டி, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சார். நாங்க அவன் செத்துலன்னா நினைச்சோம். ஹலோ, நினைச்சீங்க? அவ பல்ஸ் கூட நான் செக் பண்ண சார். போதும் சார், நீங்க போலீஸ் தானே, டாக்டர்லாம் இல்லல்ல, நீங்க எப்படி சார் டிசைட் பண்ண முடியும் அவன் செத்துலன்னா இல்லையான்னு? ஆக்சிடென்ட் ஆனா ஷாக்ல இந்த மாதிரி அடிக்கடி ஹார்ட் பீட்லாம் ஸ்டாப் ஆகும். மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போதுச்சே? சார், நீங்க டாக்டர் தானே சார்? ஹாஸ்பிடல் போற வரைக்கும் சம் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணுங்களா சார்? ஹலோ, அந்த மருந்து டப்பா அங்கே தான் இருக்கு, எடுங்க. ஏ, இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? கேட்டதானே? இந்த சார், சீக்கிரம் சார். டேய், சீக்கிரமா ஓட்டுறா. விட்டு போ சொல்றியா? அவன் தெரிஞ்சு பண்றான் தெரியாம பண்றான், அது எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சாவணும், அவ்வளவுதான். ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். அவனை எப்படியும் பிடிச்சிடலாம். ரவி, வண்டி எடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல இந்த மருந்து டப்பாக எடு. எடியா. வேணாம்.
காருக்குள்ள ஏன் சிகரெட் அடிக்கிற? டேய் ரவி ஹலோ ஹலோ யாரு கணேஷ் ஹலோ கேக்குதுங்களா கணேஷ் நான் சலமன் பேசுறேன் கணேஷ் ஹலோ கணேஷ் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சொல்லுங்க ஹலோ கணேஷ் நான் சலமன் பேசுறேன் சார் நீங்களா டேய் 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 இல்லடா டேய் சுத்தமா இல்ல டேய் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வண்டியை வீட்டுக்கு வந்து சேர்த்தாகணும். என்ன பண்ணா கண்ணு எனக்கு ஒரு வழித்தல டாக்டர், இதுக்கெல்லாம் நீயும் ஃப்ரெண்டு தான் காரணம். நீ ஆமா என் காரணம் கிடைச்சாடா? இப்ப எக்ஸாக்டா என்ன பண்ண போற நீ? எக்ஸாக்டா வழிப்படி தான் பர்சடு. சாக்லேட் சாப்பிடுறா? ஒன் மினிட் கிளு 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 வை கிளு என்ன கார்டு? கிரெடிட் கார்டு. பின் நம்பர்? பின் நம்பர் எல்லாம் தேவையில்லை, டைரக்டா ஸ்வைப் பண்ணலாம். ஏடிஎம்ல எல்லாம் தேய்க்கலாமா? என்ன திருடன் நினைச்சா? கார் கண்டிஷன்ல பாத்தல, அதை ரிப்பேர் பண்ணும் தான் இப்படி எல்லாம் பண்றேன். ஓகேவா? நீ அங்கே இருந்து இந்த பக்கம் வந்துடாத. ரவி ஒன் மினிட், நீ கேட்ட உடனே என்னோட பர்ஸை கொடுத்துட்டேன். எங்கிட்ட மொபைல் கூட இல்லை, என் ஃப்ரெண்டு வேற இறந்துட்டான். லிஃப்ட் கேட்டு போறதுக்கு இந்த வழியில் வண்டி எதுவும் வராது. அட்லீஸ்ட் போற வழியில் உன் வண்டியில் என்னை நியர்பை டவுனில் ட்ராப் பண்ணிவிடு ப்ளீஸ். அந்த சைக்கோக்கு லிஃப்ட் குத்தால கொடுப்பினே தவிர உங்கள் குரூப் எவனுக்குமே கொடுக்க மாட்டேன்டா, எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். ஐயோ பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார், பசங்களை அனுப்பியிருக்கேன், அவனுக்கு பார்த்துக்கோணும். ஏதாவது தேவைனா ஃபோன் பண்ணுறேன் சார். சார் கடை ஓனர் லைனில் இருக்காரு.
பயப்படாத, உன் கடையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த பையன் யார் அவன்? ரவி. ஆ, அந்த ரவியோட ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி வை, அது போதும். சார் ஓகே ஓகே, ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அனுப்பிச்சிடறேன் சார். சார் அப்புறம் ஃபோனை கொஞ்சம் பிஏட்டு கொடுக்குறீங்களா? உங்கள் மெயில் ஐடி ஒன்று ஃபோட்டோ. யோ, எதுக்கியா மெயிலெலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பு. வாக்களிப்பு ரட் பொன்மலைன்னு இருக்கும் பாரு, மரம் சின்னம் போட்டிருக்கோம். இருக்கு சார். சரி சார். Yes, I'm Dr. Sethu. Hey, stand up, hey! Hey, what are you doing? What are you doing? Who are you? Who are you? Who are you? I'm not here. I'm here. I'm here. I'm here. I'm here. I'm here. Hey, Ravi. முடியாது. பேபி, இங்க சிக்னல் கிடைக்காது, சீக்கிரம் சொல்லு. வர்றேன்டி, காலையில அண்ணன் மனு தாக்கல் பண்றாருல, வேலை முடிஞ்சவனே வர்றேன். இப்பவா? இல்ல இல்ல, முடியாது. ஏய், சின்ன பிரச்சனை அவ்வளவுதான். இதே ஓஞ்சப்பலா? அடா ஆமா. என்னண்ணே, அன்னைக்கு கால் கடியில சரண்டர் ஆயிட்டாங்க போல. ஏய் ஆமா, மருந்து போட்டு வந்துட்ட போல தெரியுது. அதான் கால்ல இருந்து ஹைட்டா தெரிஞ்ச ஒரு ஃபீலு. என்னது? ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் வேற. ஏண்ணா, நம்ம அண்ணன் வண்டி ஒயிட்டு தானே? ஏன் இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் வண்டி இப்படி கிராஸ் ஆச்சு. டேய், சர்வீஸ் விடுறப்ப கலரை மாத்தி அடிச்சுப்பாங்கடா, புற விட்டா வண்டியை திருப்பி திருப்பி திருப்பிடா. டேய் ஆறாம நடுக்காட்டுல ஃபார்மல்ஸ் போட்டுறான், நிப்பாட்டா நிப்பாட்டா, அடிபடி செத்து போறான், நிப்பாட்டா. யார் நான் பைத்தக்கறேன் சார்? எமர்ஜென்சின்னு ஒரு ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்டு வண்டி ஏறினேன் சார். அந்தான் என்ன அடிச்சு போட்டு பர்சன் எடுத்துகிட்டு ஓடிட்டான் சார். அவன் பேர் என்ன தெரியுமா உனக்கு? சி, திருடு. அவன் பேரெல்லாமா சொல்லி திருடுவான்? இல்லைண்ணே, அவன் பேர் ரவி. அண்ணா, அவன் தானே? ஏய், மொதல் வண்டியில் ஏறான். ஏறா வண்டியில். யோ,
மொபைல் இருக்குங்களா? இல்ல சார். மொபைல் இருக்குங்களா? ஏ இருக்கார செல்லல காசு இல்லையே. போன் இருக்குங்களா? ஆ இருக்கு சார். நெட் இருக்கா? ஆ இருக்கு சார், 3G. ஹலோ யாரு? ஆ கணேஷ், நான் சலமன் பேசுறேன். உடனே இந்த நம்பருக்கு அந்த டாட்டூ இருக்க போட்டோ மெசேஜ் பண்ணுங்க. போட்டோ சார், உடனே அனுப்புறேன் சார். சீக்கிரம் கணேஷ். சொல்லுங்க சார். ஆ கணேஷ், நான் நெல்லூர் பேக்ஸ் கொச்சனப்பட்ட ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். உடனே ஆம்சன் போர்ஸ் சீக்கிரம் அனுப்புங்க. சைக்கோ யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். உடனே அனுப்புறேன் சார். சென்னையிலேருந்து ஒரு ஆட்டோ வந்துச்சு சார், உங்களை தேட சொல்லி. இங்கே வந்து பார்த்தா எம்எல்ஏ ஆளுங்க செத்து கிடக்காங்க சார். எம்எல்ஏ ஆளுங்களா? ஆமாம் சார். பொன்மலை சார், கார் நம்பர் 1. அவர் ஆளுங்க தான் சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சா? இல்லை சார், அங்கங்கே போயிட்டு இப்போ தான் வந்தேன். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? இல்லை சார், பொன்மலைக்கு 1000 தான் எதிரிங்க இருந்தாலும் அவர் ஆளுங்க போகிற அளவுக்கு இந்த ஊரில் யாருக்கும் தில் இல்லை சார். ஆ எனக்கு தெரியும், அது அந்த சைக்கோ தான். சைக்கோ சார்? ஹலோ, அவனை பிடிச்சாச்சுல்ல? நீ எப்படுறாங்க? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சொல்லு. முதல்ல உங்க கான்ட்ராக்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வீட்டுக்கு வரும், அது என் பொறுப்பு. யோ, முதல்ல போன சதீஷ்ட குடியா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். யோ, நீ என்ன சொல்றது? ஏசிபி ஆயிட்டா கன் எடுத்து எவன வேணா போடுவியா? பசங்க சொன்னாங்க ஓசூர்ல நம்ம ஏரியாக்குள்ள பூந்து சமாசி நாம ரெண்டு பேரை போட்டா ஹீரோ ஆயிடுவியா? சார், தேவையில்லாம பேசாதீங்க. கரெக்டா, நான் உங்ககிட்ட தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல போனை சதீஷ்ட கொடு. ஓ, சதீஷும் குமார ரெண்டு பேரும் செத்து கிடக்குறானுங்க. ஒருத்தனை ஒருத்த சுட்டு செத்துட்டான், வந்து பொறுக்கிட்டு போ. ஏய், அங்கேயாடுறா, இதோ வரடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? அந்த ரவி அவன வண்டி விடுடா. சாரி சார், டிரைவர் ரெண்டு நாளா லீவ். அப்ப நீயே எடுத்து தொலை வா. உங்ககிட்ட வண்டி இருக்கா? இருக்கு சார், இதோ இந்த வண்டி தான் சார். பசிக்குது, போற வேலை ஏதாவது ஊரை ட்ராப் பண்ணிட்டு நீ கிளம்பு. பரவாயில்ல சார்.
எனக்கும் பசி தான், ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் சார். கேட்குறேன் தப்பு நினச்சிக்காதீங்க, அவனுங்களே சார் கொன்னீங்க, என்னை காப்பாற்ற தானே. சாச்சா இருக்காது இருக்காது, அவனுக்கு யாரும் தெரியுமா? எம்எல்ஏ பொன்மொழியோட ஆளுங்க சார், அவனுக்கு என்ன தெரியுது வந்தானுங்க. அவனுங்களை இப்படி கொண்டுட்டீங்களே சார், இந்நேரம் நான் தான் கொண்டு நியூஸ் போயிருக்கோம் சார், என்னை இப்படி பெரிய பிரச்சனையில் மாட்டு. Do you mind if I smoke? பழக்கம் இல்லை, நீங்களே அடிங்க. தப்பாதீங்க அவன் கை தரக்க மாதிரி நினைச்சேன் சார். வேகமா போ சார், 1000 ரூபாய் சார் விட்டுருங்க சார். போலீஸ் வாயா, கோ கோ ஃபாஸ்ட், வாயா சீக்கிரம் வாயா வாயா வாயா, நிறுத்தாம போ. டேய் நீ யாரும் தெரிஞ்சிச்சு கடைக்கில போடு. டேய் அவனை எதுவும் பண்ணிடாத, கலண்ட் ரைடு கடைக்கில போடுறான். கையில இருக்க அவசியம் வாயா, சுட்டு தள்ளி அவன. டேய் என்ன பண்ற, பாய். சார் ஆனா அந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க சார். சார் ஏன் சார் பியாதீங்க, லவ் இல்லை தானே, பசங்க பசங்க லவ் இல்லையா, சித்தி கொடுமை அது இல்லையா, அப்ப ஜாதக கோளர் தானே, செம்ம ஜாதகம் கோளர் சார். நான் அச்சது உள்ள பிற காமெடி இல்லையா சார். சார் சூப்பர் சைக்கோ சார் நீங்க, அப்படியே அந்த சரகத்தை அடிங்க அடிங்க சார். இம்மா நீங்க தமிழ் அடிக்கூடாது, சரகு தான் அடிங்க ஓகேவா, ஏன்னா நுரையீரல் பஞ்சு போன்றது. Cheers. Yes. Yo! சரக்கு தூக்கி வெள்ள போட்டியாடா, ஒரு குவார்டர் வெள்ள தெரியுமா உனக்கு? ஏண்டி கண்ணிட்ட வெள்ள போட்டியா? ஒண்ணு பைத்தியக்காரா பைத்தியக்காரா கத்தாதடா, சைக்கோ சைக்கோ. வண்டியை நிறுத்து. என்ன பண்ற நல்லா கேக்குது சொல்லு. பேர் ரவி. மாட்டினா என்ன பண்றதா, காபி தண்ணி வாங்கி கொடுத்து ஜாலியா பேஸ்ட் அனுப்பி வச்சிரு. சீ போடு வை சார், நம்ம வண்டி மாதிரி இருக்கு சார். ஏய் நிறுத்துடா நிறுத்துடா வண்டிய சார், யாரோ ஒருத்த ஒழிஞ்சுனுங்கிறான். ஏய் யார் ரெடி? ஹலோ சார்,
ஹாய் பொன்மலை. டேய் சட்டையில என்ன கார? டேய் அதுவாடா முக்கியம், வண்டியில இருந்த டிரைவருங்கடா. ஏய் கேட்னாகிறாரு தேவாங்க மாதிரி இருந்துன்னு தனாட்டில் பார்க்குறேன். ஏய் ஏய் விட்ற, வண்டியை ஓட்டுனு வந்தவங்க, நீ யாரு, இங்கே எப்படி வந்த? ஆக்சுவலாக நான் அர்ஜென்ட்டாக நெல்லூர் போயிட்டுருந்தேன் சார். வர வழியில் ஒரு ஆள் எனக்கு இந்த வண்டியில் லிஃப்ட் கொடுத்தாரு. என்னன்னு தெரில, எதையோ பார்த்து பயந்து இந்த வண்டியிலேருந்து இறங்கி ஓடிட்டார் சார். எப்போ? ஜஸ்ட் நோ சார். நம்மளை பார்த்து பயந்து ஓடிப்பானோ? இந்த பக்கம் எந்த வண்டியும் வரலையா? டேய் எந்த பக்கம் நான் போனா? இந்த பக்கம் தானே? எஸ் பாருமா. பின்னாடியே வாங்க. வண்டியை திருப்பேன். டேய் நீ எதுக்கு அங்கே நெல்லூர் போறேன்னு சொன்ன? சொன்னேன் இல்லைவா? இப்போ என்னடா சொன்ன, அதுக்குள்ள மறட்டியா? டேய் என்னடா பண்ற, வேகமா போடா, அவனை புடிச்சு. சார் வண்டியை கண்டம் பண்ணி வச்சுக்கிறான் சார், கீரெல்லாம் ஜாம் ஆயிடுச்சு. சர்வீஸ் பண்றதுக்கு குத்துமே அப்ப கூட இதே மாதிரி தான் ஜாம் ஆச்சு. மூணாவது கீர் கையோட வந்துச்சு. டேய் வண்டி நிறுத்த, வண்டி நிறுத்த, நிறுத்த. ஏன் சார் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இது என்ன கீரா இல்ல? இப்பதான்டா தெரியுது இதுக்கு முன்னாடி இதை யார் உடைச்சிருப்பாங்க. டேய் வண்டின்றது நம்ம உடம்பு மாறா, அதுலயும் கீர்ன்றது எவ்வளவு முக்கியமான பகுதி தெரியுமா? அத போய் நீ இறங்க சொல்ற. இறங்க சார். நான் வேணா ஓட்டுமா? இந்த டிரைவர் சொன்னியே இவன் தானே? ஆமா, நைஸ் மாடல். ஓகேங்கறான் இவனை போய் மாடலுங்கறிய மாடையா? உன்னை அந்த வண்டியிலே வர சொல்லிருக்கு. டேய் அவனுங்கள பின்னாடி வர சொன்ன, எங்கடா அவனுங்க? இந்த மாதிரி நேரத்துல தான் எங்கேயாவது நிறுத்திட்டு திருத்து தான் வச்சுன்னு பாருங்க. நான் அப்பவே சொன்னேன் சார், முக்கியமான மேட்டரா போறோம், கேர்லெஸ்ஸா இருக்காதீங்கடான்னு. இருங்க போன் சார். சாரி சார். பேசிட்டு எதிர்கட்சிக்கிட்ட எத்தனை பேரு? மதி, சேது, சதீஷ்குமார், அப்புறம் கடைசி அந்த டிரைவர் பையன் ரவி. அவன் மூவை நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன் தப்பு தான், என்கிட்டே போய் சொல்லிட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். அவனை எம்எல்ஏ பொன்மலைக்கார தானே அது? ஆமா, சிரித்து நிறுத்து நிறுத்து. போலீஸ் பார்த்தல பானா? டேய் ஸ்லோ ஸ்பீட்ல புடிச்சற போறேடா. பாத்து எம்எல்ஏ வர்க்காரு. ஸ்லோ 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 ஸ்லோ. தள்ளுங்க 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 தள்ளுங்க. போடா பெட்ரோல் எப்படி பெட்ரோல் எப்படி? யாரும் அவசரப்படாதீங்க. வெயிட் ஃபார் மை இன்ஸ்ட்ரக்ஷன்.
பண்ணலாமா? பேக் பேக் டோன்ட் ஷூட். உள்ள எம்எல்ஏ இருக்காரு. ஏய் வெப்பன் ட்ராப் பண்ணு. டேய் அண்ணா ஏதோ சவுண்ட் கேக்குது போய் பாடா. என்னடா அந்த சலவன மோப்ப வச்சு நீங்க வந்துட்டானா? என்னடா சொல்ற? ஒரு 10 15 பேர் இருக்குண்ணா, அவன போணும்ண்ணா. டேய் விடு விடு, இது சரியான டைம் இல்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். கண்ண கீழே போடா. வணக்கம் சார். சார் ரவி எங்க தேடியும் கிடைக்கல சார், இது மட்டும் தான் சார் கிடைச்சது. சார் அவனை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் சார். சார் இன்னொரு விஷயம் சார், டோ வண்டி வந்திருக்கு, இந்த வண்டியை கிளியர் பண்ணிடலாமா சார்? சார் காப்பாத்துங்க சார், கோஆபரேட் பண்ணலாம் கொண்டு வண்டிங்க கட்டி விட்டா சார். டேய் கன் இருந்ததுல சுட வேண்டியது தானே? அட போங்க சார், நானாவது கன் பாயிண்ட்ல சுடுறதாவது, எனக்கு சுடுத்துறே சார். பொறுமை பொறுமை. வேட்பு மனு தாக்கல் நல்லபடியாக முடிஞ்சுது. வழக்கம் போல இந்த எலெக்ஷன்லையும் நம்ம கட்சி தான் உறுதியாக ஜெயிக்க போகுது. சார் ஊரே பார்த்து நடுங்கிற அந்த சைக்கோ கொலகாரனை நேருக்கு நேரம் சந்திச்சு எப்படி சார் பிடிச்சிங்க? பொதுமக்களுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது. அதனால தான் யாரோட உதவியும் எதிர்பார்க்காம நானே களத்தில் குதிக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள் வேறு எந்த தீய சக்தியையும் மண்டவிட மாட்டோம். இந்த தருணத்தில் இந்த ஆபரேஷனுக்கு உதவியாக இருந்த அந்த தம்பி அவர் பேர் என்ன? சாலமன் சார். ஆ, ஏசிபி சாலமன் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனா? அப்படியே இருக்கலாம். அப்ப ஆபரேஷன் பேரு அது என்ன? குழந்தையா? அதுக்கெல்லாம் போய் பேர்ல வச்சுக்கணும் சார். ஆபரேஷன் எஸ், எஸ் ஃபார் சைக்கோ. சார் பி தான சார் வரும். ஓ அப்போ பி தான், பி ஃபார் சைக்கோ. நன்றி, வணக்கம் சார். கார் கிஃப்டா? இந்திகா காரு புதுசு எனக்கா? இந்தாங்க சார் வரேன் சார். சூப்பரா இருக்கு சார்.
பாம்பேல டிராப் பண்ண அண்ணா அப்படியே போற டீ கடையில் பார்த்து சொல்லுங்க.